எந்தவித மாற்றமுமின்றி மீண்டும் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதா. உச்சகட்டத்தை எட்டும் திமுக அரசு வர்சஸ் ஆளுநர் மோதல். என்ன செய்ய போகிறார் ஆளுநர்? அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்காம முழு நம்பிக்கையோட முயற்சி செய்யறது தான் சரி. சபாநாயகர் அப்பாவு இந்த குரலை சொல்லித்தான் நீட் விலக்கு மசோதாவை மறுபடியும் நிறைவேற்றுறதுக்காக நடந்த சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை தொடங்கினார். பிப்ரவரி 1ஆம் தேதி ஆளுநர் திருப்பி அனுப்பின நீட் விலக்கு மசோதா 2ஆம் தேதி சாயங்காலம் தமிழ்நாடு அரசு கிட்ட கிடைக்க, 5ஆம் தேதியே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி 8ஆம் தேதி மறுபடியும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் என்னதான் நடந்துச்சு? சபாநாயகரோட உரையில சட்டத்தை குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் நேரம் கருதி 3 முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்றேன். முதலாவது, அரசு ரகசியம்னு சொல்லப்பட்டிருக்கிற அரசு மசோதா குறித்து ஆளுநர் வெளிப்படையா லெட்டர் அனுப்பினதே தவறுன்னு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்படி திமுகவுக்கு சங்கடம் தர மாதிரி ஆளுநர் செய்தி குறிப்பு அனுப்புறது முதல் முறை இல்லை. நீட் தொடர்பாகவும் வெள்ள பாதிப்பு தொடர்பாகவும் ஆளுநரை சந்திச்சு பேசினதா கடந்த நவம்பர் 27ஆம் தேதி ஸ்டாலின் பேட்டி கொடுத்தப்போ வெள்ள பாதிப்பு பத்தி மட்டும்தான் பேசப்பட்டுச்சுன்னு ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்தி வெளியாச்சு. இது அதுவரைக்கும் இல்லாத நடைமுறை. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில நீட் விலக்கு மசோதா திருப்பி அனுப்பப்பட்டப்போ ஆளுநர் மாளிகையிலிருந்தும் சரி, குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்தும் சரி, எந்த ஒரு செய்தி குறிப்பும் வரல. 19 மாசத்துக்கு அப்புறம் நீதிமன்றத்துல மத்திய அரசு சொல்லித்தான் இந்த தகவலே வெளிவந்தது. ரெண்டாவதா, சபாநாயகர் அப்பாவும் சொன்னது என்னன்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 படி சட்டப்பேரவை அனுப்புற மசோதாவை பரிசீலிச்சு as soon as possible, அதாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆளுநர் முடிவெடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் 142 நாள் கழித்து முடிவெடுக்கிறது தான் as soon as possible-ஆன்னு கேட்டிருக்காரு. மூணாவதா சொன்னது தான் முக்கியமான பாயிண்ட். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த காலங்களில் ஆளுநரை சரமாரியாக வசைப்பாடின நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி எதுவும் நடந்துடாமல் இருக்க 1999ஆம் ஆண்டு சட்டம் இயற்றி சட்டப்பிரிவு 287ல கூடுதல் ஷரத்துக்களை சேர்த்து 92 கீழே 7 சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஆளுநரை யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு கருணாநிதி இயற்றிய சட்டத்தின் அடிப்படையில் இந்த அவையில் யாரும் தனிப்பட்ட முறையில் ஆளுநரை விமர்சிக்க கூடாதுன்னு தெரிவித்தார் சபாநாயகர் அப்பாவு. அப்படி இருந்தும் கூட்டம் நடக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா ஒரு இடத்துல தனிநபராக ஆளுநரை விமர்சித்தப்போ குறுக்கிட்டு அதை அவை குறிப்பிலிருந்தும் நீக்கினார் சபாநாயகர். வெளிநடப்பு செஞ்ச பாஜகவினர் செய்தியாளர்களை சந்தித்தப்போ பேசின நயினார் நாகேந்திரன், ஆளுநர் சமூக நீதிக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பின மசோதாவை ஆளுநருக்கு திருப்பி அனுப்புறது தேவையற்றதுன்னும், எல்லா சமூக மக்களோட ஒப்பிடும் போதும் உயர் சமூகத்தினருக்கு குறைந்த இடம்தான் கிடைக்குதுன்னு சொன்னார். சிறப்பு சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதா மறுபடியும் இயற்றப்பட்டப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், புதிய பாரதம், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழ்நாடு வாழ்விருமை கட்சி, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தங்களோட ஆதரவை பதிவு செஞ்சாங்க. அதிமுக சார்பில் பேச ஆரம்பித்த விஜயபாஸ்கர், நீட்டை யார் கொண்டு வந்தா, நுழைவுத் தேர்வை யார் ரத்து செஞ்சாங்கன்னு பேச திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்த எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நீட் விவகாரத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு தருவோம்னு உறுதியளித்தார். கடைசியாக பேச ஆரம்பித்த முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சிறப்பு கூட்டத்தோடு நடக்கிற இந்த நாளை மறக்க முடியாத நாள்னு குறிப்பிட்டார். நீட் ஒரு தேர்வே இல்லை, அது ஒரு பயிற்சி முறை அவ்வளவுதானும், நீட் ஒரு பலிபீடம்னும் சொல்லியிருந்தார். குறிப்பாக 254 சட்டப்பிரிவு 1படி சட்டப்பேரவை அனுப்புகிற மசோதா மேலே எடுக்கிற முடிவை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 படி ஆளுநர் சட்டப்பேரவைக்கு கட்டுப்பட்டே எடுக்கணும்னு சுட்டிக்காட்டியிருந்தார்.
அதே மாதிரி மசோதாவை நிராகரிக்க சிஎம்சி வேலூர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்க ஆளுநர் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில முதலமைச்சர் பதிலுக்கு மாடர்ன் டென்டல் காலேஜ் வர்சஸ் மத்திய பிரதேச அரசு வழக்கு தீர்ப்பை சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த தீர்ப்பில் மாணவர் சேர்க்கையிலையும் தேர்வு நடத்துறதுலையும் மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல ஆளுநர் பத்தி அண்ணா சொன்னப்ப எதிர்த்தவங்க இப்போ அண்ணாவோட கருத்துக்கு வந்துட்டாங்கன்னு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின முதலமைச்சர், ஆளுநரே தேவையில்லைங்கிற முடிவை ஆளுநர் எடுக்க வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி எச்சரிக்கையும் விட்டிருக்கிறார். இறுதியா இப்பவாவது ஆளுநர் கண்டிப்பா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாருன்னு நம்புவதா சொல்லி மசோதாவை நிறைவேற்றின முதலமைச்சர், தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்கன்னு சொல்லி தன்னோட உரையை முடிச்சார். இவ்வளவு விவாதங்களுக்கு பிறகு அனுப்பப்படுற மசோதாவை ஆளுநர் எத்தனை நாட்களுக்குள்ள குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாரு, அப்புறம் என்ன ஆகுங்கிறது எல்லாத்தையும் வரும் காலங்களும் அரசியல் சூழல்களுமே முடிவு செய்யும்.